நம்மிடம் உள்ள தேவையில்லாத அச்சமும் பயமும் நம் வாழ்க்கை பாதையில் ஒரு தடைக்கல்லாய் நின்று நமது வளர்ச்சியையே அது தடுத்து நிறுத்திவிடும். எனவே முதலில் நாம் அச்சப்படுவதை தவிர்க்க வேண்டும். சாயி பாபாவின் பக்தர்களாகிய நீங்கள் எப்போதும் எதற்கும் அச்சப்படவே கூடாது. அந்த அச்சமானது நம் வாழ்க்கையின் ஆணி வேராக உள்ள அந்த நம்பிக்கையையே அசைத்து பார்த்துவிடும். அது உனக்கு சாயி பாபாவின் மேலுள்ள நம்பிக்கையையும் இழக்க செய்துவிடும். நமது சாந்த குணத்தை கெடுத்து பெருமை முழுவதையும் கூட இழுக்க செய்துவிடும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையில் எதை கண்டும் அச்சப்படக்கூடாது. சாயிபாபா நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் என்றும் இருக்குமானால் இனி நீ எதை கண்டும் அஞ்ச மாட்டாய். தேவையில்லாத பயம் என்பது உன் வாழ்வில் எப்போதும் இருக்காது. எதையும் துணிவோடு எதிர்த்து நின்று போராடும் மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். அதைத்தான் சாயி பாபா உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே தோல்வியால் சோர்வு அடையாதே, கவலை அடைந்து போகாதே, துணிந்து நின்று போராடு. எப்போதும் அச்சம் தவிர்த்து துணிவோடு வாழ். அப்போது எக்காலத்திலும் நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்க மாட்டாய். இன்று கிடைக்காதது நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு வாழ். கட்டாயம் உனக்கு கிடைக்கும், இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.